பழனி மலையை சுற்றியுள்ள ஜீவ சமாதிகளை பார்க்க போயிருந்தேன். பழனி மலைக்கு இதுதான் பழனி மலை, பக்கத்துலேயே தான் தங்கியிருந்தோம். வாசல்ல அங்கே ஜீவ சமாதி இருந்தது. இது பழனி மலைக்காக கூட்டம் நிறைய. இந்த ஜீவ சமாதிகள் எல்லாம் அவங்கவும் அந்தந்த ஒரு ஒரு சமாதிக்கும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஒரு கதை. அவங்களுடைய சொந்த சம்பந்தப்பட்டவங்க கூட சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இது சாக்கடை சித்தர், இது ஸ்ரீ ஈஸ்வரப்பட்டா சுவாமிகளுடைய ஜீவசமாதி, இங்கு ஒரு ஜீவசமாதி. சில ஜீவசமாதிகள் எல்லாம் வந்து சிவன் கோயிலாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஜீவசமாதிகள் சிவன் கோயிலாகவும் மாறி இருக்குன்றாங்க. சித்தர்களுடைய ஜீவசமாதிகளில் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எவ்வளவோ சில அவங்க செஞ்ச வேலைகளுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஜீவசமாதிகளை நிறுவியிருக்காங்க. அவங்க அந்த அவங்களுடைய சீடர்களுக்கும் சமாதி. இது விரிய மரம் சொல்லிட்டு அந்த கீழே பாருங்கள், கல்லுங்கள்லாம் மேலே வச்சு ஒரு வீடு கட்டணுன்னா அவங்கவுங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறுன்றது அவங்களுடைய இது. தணக்கம்பட்டி சுவாமிகளுடைய அந்த இடம், அவர் தங்கியிருந்த இடம் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமிகளுக்கும் என்ன கூட்டம் இங்கே, இவ்வளோ 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 விஷயம். சென்னையிலேருந்து எந்தெந்த ஊர்லேருந்தும் வராங்க. அந்த எல்லாரும் வந்து அந்த ஜீவசமாதி ரொம்ப பெரிய பெரியவங்களாம் நிறைய பேர் இங்கே வராங்க. ரொம்ப கணக்கம்பட்டி ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. அந்த இது ஒரு ஜீவசமாதி, நிறைய ஜீவசமாதிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான். ஜீவசமாதிகள் தானே சிவன் கோயிலாக மாறி இருக்குன்றாங்க. இது நிர்வாண சுவாமிகள்னு சொல்லிட்டு ஆலயம். இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக லைட்டிங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு வச்சுருந்தாங்க. அவங்கள சம்மந்தப்பட்டவங்க சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க இவங்களுடைய மகிமையை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் பின்னாடி பல கதைகள் இருக்குது. அது கேட்கும்போது இப்படியும் இருக்கான்ற மாதிரி நினைக்க தோணுது. நிறைய ஜீவசமாதி சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கும் பார்க்க வேண்டிய இடம். ஒவ்வொன்றும் ஒரு ஐந்தறிவும் மீன் அறிவும் அந்த ஒரு சச்சிதானந்த சுவாமிகள் குற்றாலம் சங்கரானந்தா சுவாமிகளுடைய இருப்பிடம். சங்கரானந்த சுவாமிகள் வீரகண்ட சித்தர் பீடம். இது பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு அப்படியே தெரிகிற மாதிரி, தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி. அங்கே நாங்கள் தங்கியிருந்து அது சங்கரானந்த சுவாமிகளுடைய இது சீடை, இது அவருடைய யூஸ் பண்ண இதெல்லாம் இங்கே வந்து அந்த அறையில் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சீடர்களுடைய சமாதிகள் இதெல்லாம் சீடர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சிவராமலிங்கம் அங்கே வந்து சமாதிகள் 23. ஏன்னா அவங்களும் போற்றப்பட வேண்டியவர்களாக இருக்காங்க. சீடர் சமாதிகள் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த சீடர்களில் பாராட்டலான்ற லெவல் தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒருத்தர் நமக்கு சரியானவங்களா நம்பிக்கையானவங்களா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது மூடி இருக்கிறாங்க. உள்ளே வந்து அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் இது மாதவானந்தா சுவாமிகளுடைய பருந்து வந்து 10 நாள் கழித்து வந்து இறக்கும்னு சமாதியான்னு சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கும் ஒரு சமாதியை கட்ட சொன்னார். இது அவருடைய சீடருடைய சமாதி. சீடர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமாதி. சென்னையில் வந்து நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது. இது பெருங்கலத்தூர்லேருந்து ஒரு ரோடு லெஃப்டில் நேராக போகுது. அந்த இடத்துல இது ஜீவசமாதி. இது வந்து சதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி. அந்த ஊருக்கே வந்து சதானந்த சுவாமி ஊர் தான் வச்சுருக்குறாங்க. இங்கே நிறைய சமாதிகள் இருக்குது, ஜீவசமாதிகள். இந்த வேணுகோபால் கோபால் சமாதி இருக்குது. 13 சீடர்களுடைய சமாதிகள் இங்கே இருக்குது.
சதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி. இது இந்த ஊருக்கே சதானந்த சுவாமிகளுடைய பேர் மூடி தான் வச்சுருக்குறாங்க, அப்படியே பார்க்கணுன்ற மாதிரி. அங்கேருந்து வேணுகோபால் சுவாமிகளுடைய ஜீவசமாதி சேலையூரில் இருக்குது, அங்கே போயிருந்தோம். இது சேலையூரில் இதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது. சேலையூரில் மெயின் சென்ட்ரல்லையே இருக்குது. அங்கேருந்து வேறு ஜீவசமாதி இது பார்க்க வேண்டியது தான். சக்கரை அம்மா குருகுலம் இது, சக்கரை அம்மா ஜீவசமாதி இதுதான். நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கும். சக்கரை அம்மா ஜீவசமாதி பக்கத்துலேயே இன்னொரு ஜீவசமாதி, ரெண்டுத்தையும். இது வந்து திருவான்மையூரில் இருக்குது அந்த ஜீவசமாதி, இதுவும் இந்த இதுவும் திருவான்மையூர்லேயே. அந்த திருவான்மையூரில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல சந்தில் அது போ முன்னாடி உள்ளுக்கு போனால் இந்த ஜீவசமாதிகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் வராங்க பார்க்குறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் மட்டும்தான் இருக்குது, தெரிஞ்சவங்க நிறைய பேர் வராங்க, தெரியாதவங்களுக்கு தான் கிடையாது. இது கோழிப்பி சுவாமிகள் சித்தர் சமாதி. அது கோழிங்கள நிறைய வச்சுருந்தாங்க, அதனால அப்படி மகான் தாடிக்கார சாமி சாமி ஜீவசமாதி. இது ரொம்ப மெலிசா இடம், புதுப்பிக்கப்படுது அந்த இடம். கட்டிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருந்தாங்க, இதையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைவேல் சுவாமி ஜீவசமாதி இதெல்லாம் சென்னையிலேயே இருக்கு, நம்ம பார்த்து வந்து சென்னையில் கூட இவ்வளோ இருக்கான்றது பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. இவ்வளோ இருக்கே பரவாயில்லன்ட்டு. திருவள்ளூருடைய வீடு இது, மயிலாப்பூரில் அவர் வசித்த வீடு. மயிலாப்பூரில் திருவள்ளூருடைய வீடு, இப்போ இங்கே தான் தங்கி இருந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த மரம் இருந்திருக்கு அந்த காலத்தில், மரம் அது அது வந்து பாழடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மரம் திருவள்ளூர் இருந்த நேரத்தில் இருந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டுருக்கு. அப்புறமா அதை சுற்றியும் ஒரு இது மாதிரி அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க, எந்த காலத்துக்கும் அழியாமல் இருக்கிறதுக்காக. திருவள்ளூர் சிலையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவர் தங்கியிருந்த வீடு அனுபவது ரொம்ப ஆச்சரியந்தனர். திருவள்ளூரை பற்றி என்ன பெருமையாக பேசுகிறாங்க. அது மயிலாப்பூரில் அவங்க அவருடைய வீடு. இது அது ஒரு கிணறு கூட இருக்குது, அந்த கிணறு என்னமோ தண்ணி அவங்க வைஃப் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தால் அந்த அப்படியே நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. இது அந்த அம்மா அவங்க வைஃபு திருவள்ளூருடைய வைஃபு இது கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு ஒரு கதை இருக்குது. நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம், மதிய உணவு இங்கே தான் சாப்பிட்டோம். திருவள்ளூர் வசித்த வீட்டாண்ட நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம். அது மறக்க முடியாத ஒரு இதுதான் இந்த கிணறு தான். அது திருவள்ளூர் இருக்கிற நேரத்துக்கு இந்த கிணறு அவ்வளோ இது. இந்த கிணறு இருக்கும் அவனுக்கு வைஃபை கூப்பிட்டா அந்த வைஃப் அப்படியே கூப்பிட்டு திருவள்ளூர் கூப்பிட்டாருன்னு அப்படியே போகும்போது அந்த அப்படியே ஸ்டாப்பாக நின்று இருந்தது, தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்து அப்படி விட்டு போயிட்டாங்களாம். ஆனாலும் பக்கெட் வந்து விழாமல் அப்படி இருந்தது, அதுக்கு ஒரு கதை ஏதோ சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடியும் இது இருக்குது. இது வந்து வள்ளலாருடைய வீடு, வீட்டில் இருக்குது வள்ளலார். இந்த ரூமில் தான் இருந்தாராம், இங்கே தங்கியிருந்த வீடு. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நைட்டு வரையும் அந்த உணவு வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் வள்ளலார் வீட்டில். இது வேற சித்தர் சமாதி. சித்தர்களின் மந்திரக்கலை ஓமனு போட்டுருக்கு இது, அதுக்கே இவ்வளோ இது. அது அப்படி உன்னிப்பாக பார்க்குறவங்களை தான் தெரியும் சித்தர்களின் மந்திரக்கலை. ஓமன்ற இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது.
ஒரு பீடம், சித்தர் பீடம். நிறைய பேருக்கு நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க பார்க்க போகிறாங்க, தெரியாதவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் போய் பார்க்குறது. ஜீவசமாதி போட்டிருக்கு பாருங்கள். நைட் ஆயிடுச்சு எனக்கு.